பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு ஒரு வீடியோ பதிவு வந்து நம்ம பதிஞ்சிருந்தோம் நம்ம சேனலில். எது தொடர்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்கள்லையும் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் தொடர்பாக நம்ம வந்து ஆர்டியை பதிவு பண்ணியிருந்தோம். அந்த ஆர்டியை ஏன் பதிவு பண்ணோம் அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஊர வளர்ச்சித்துறை தலைமைச் செயலகத்துக்கு ஆர்டியை பதிவு பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, பொதுப்பணித்துறை தலைமைச் செயலகத்துக்கு இந்த ஆர்டியை பதிவு பண்ணியிருக்கோம். 38 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள், அதாவது கண்மாய்கள், ஏரிகள், குளங்கள், இது தொடர்பான தகவல்கள் வந்து நம்ம கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா, அதில் வளரக்கூடிய மரங்களாக இருக்கலாம், அதை ஏல விடுவாங்க. அதில் வளரக்கூடிய மீன்களாக இருக்கலாம், அதை ஏல விடுவாங்க. இப்படி வந்து ஏலம் விட்டு ஏரிகள் மூலம் ஏல விடப்பட்ட மீன் மூலம் வரப்பட்ட வருமானம், அதே மாதிரி மரங்கள் மூலம் ஏலவிடப்பட்ட அந்த வருமானம் அரசுக்கு எவ்வளோ வந்துச்சு, பொதுப்பணித்துறைக்கு எவ்வளோ வந்துச்சு, ஊராட்சித்துறைக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிற ஒவ்வொரு மாவட்ட வாரியான வந்து லிஸ்ட்டை வந்து நம்ம 2020-23 வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இந்த தகவல் வந்து நம்ம ஒரு புறம் போயிட்டுருக்கும்போது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் வந்து அதுலேருந்து எழும்புது. என்ன அப்படின்னா, கிராமப்பகுதிகளை டார்கெட் பண்ணி தான் வந்து இந்த வீடியோ வெளியிடப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இல்லைங்க, பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாகம் அப்படின்னா அரசுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலமாக இருக்கலாம், அரசுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இருக்கலாம், குளமாக இருக்கலாம், கண்மையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அரசு அனுமதி இல்லாமல் நம்ம அதில் எந்த சேவையுமே செய்யக்கூடாது, எந்த வேலையுமே செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம் அப்படின்னா அரசுக்கு எதிராக நம்ம செய்யக்கூடிய வேலையாக இருக்கிறது. இப்போ ஊராட்சியில் ஒரு நாய் வளர்க்குற கூட ஊராட்சியில் உரிமை வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறை இருக்குது. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு செயலையும் மனிதன் செய்வதற்கு சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்கிறனால தான் நாம் வந்து சட்டத்திட்ட விழிப்புணர்வு குறித்த வீடியோக்களை வந்து வெளியிட வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் நம்ம வெளியிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த மீன்கள் ஏலமிடுவது, மரங்கள் ஏலமிடுவது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊர் மக்கள் தான் அதை ஏலமிட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க, அரசுக்கு வந்து இந்த வருமானம் வந்து சேருதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து பெரும்பாலும் எழுந்துட்டு இருக்க காரணத்துக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம பதிய வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ அரசுமங்கல பகுதியில் சென்ற பிப்ரவரி மாதம் வந்து தினமலரில் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊராட்சி ஒன்றியத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கண்மாய்கள், குளங்கள், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மரங்களை ஏலமிடுவதும் மீன்களை ஏலமிடுவதும் அரசு அதிகாரிகளோட கவனத்துக்கு வராமலே கிராம மக்கள் செய்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அந்த ஏரியாவில் இருக்க கவுன்சிலருக்கு முன் வச்சிருந்தாங்க. ஊர் மக்கள் வந்து அவங்களா தன்னிச்சையாக வந்து ஏலமிடுறாங்க, தன்னிச்சையாக வந்து ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு அரசு அதிகாரிகிட்ட தகவல் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இதுதான் எல்லா இடத்துலையும் நடைமுறையாக போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இதில் ஒவ்வொன்றையும் செய்வதற்கு ஒரு விதிமுறை இருக்குது. இப்போ ஊர வளர்ச்சித்துறை இருக்குது அப்படின்னா, அந்த ஊர வளர்ச்சித்துறையில் வந்து நம்ம ஒரு மரம் கண்மாயில் இருக்கக்கூடிய மரங்களை ஏல விடப்படுறாங்க, மீன்களை ஏல விடப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அறிவிப்பு விடணும். இந்த மாதிரி இந்த கண்மாயில் இருக்கக்கூடிய மீன்களை ஏல விடப்போகிறோம், இந்த கண்மாயில் இருக்கக்கூடிய அந்த மரங்களை ஏல விடப்போகிறோம், யார் ஏலம் கேட்குறவங்க கேட்கலாம் சொல்லி இந்த தேதியில் வந்து ஏலம் கேட்பு நடைபெறுங்கிற மாதிரி அறிவிப்புகள் வந்து தண்டாரம் மூலமாக, பேப்பர் மூலமாக, செய்தி மூலமாக வெளியிடணும். அப்படி வெளியிட்டதுக்கப்புறம் அவங்க ஏலம் நாள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாளில் வந்து யார் கூடுதலாக ஏலம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஏலத்தை வந்து கொடுப்பாங்க. டெண்டர் வந்து அவங்க எடுத்துகிட்டு என்ன செய்வாங்க, அந்த மீன்களை பிடிக்கிறாங்க சரி, மரத்தில் வெட்டுவதாக இருந்தாலும் சரி, அந்த நடைமுறை தான் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஊராட்சியில் தீர்மானம் போடாமல் எதையுமே செய்ய முடியாது. ஊராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய யூனியன் கம்மா எதாக இருந்தாலும் ஊராட்சியோட தீர்மானம் போடாமல் எதையுமே செய்ய முடியாது. மத்திய அரசு, மாநில அரசு எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் ஊராட்சிகளை கொண்டு வரான்னா கண்டிப்பாக ஊராட்சியோட தீர்மானம் போட வேண்டியது கட்டாய சட்டமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது தன்னுடைய இஷ்டத்துக்கு அரசாங்க சொத்துக்களை வந்து அவரவரை பயன்படுத்திக் கொள்வதற்கு எந்த ஒரு அனுமதியுமே கிடையாது, எந்த ஒரு உரிமையும் கிடையாது. இதை ஏன் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னா, இப்போ ஒரு ஊரில் வந்து அதை தன்னிச்சை எடுத்து அந்த பணத்தை வந்து அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தி அதை வந்து தன்னுடைய ஊர் கணக்கில் சேர்க்குறாங்க அப்படின்னா அந்த ஊரோட வளர்ச்சிக்கு அதை எந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து பல விதத்தில் எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை பிள்ளைங்க இருக்காங்க, படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய இந்த பணத்தை வச்சு அந்த குழந்தைகளை படிக்க வைக்கவோ, அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவோ செய்யலாம். அதே மாதிரி அந்த கிராமத்தில் நிறைய பிள்ளைங்க வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க, அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்கு கிராமத்தின் செலவு வருஷத்தில் ஒரு தடவை ஏதோ ஒன்று வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது முக்கியத்துவம் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த ஊரோட வளர்ச்சிக்காக, அந்த ஊர்ல சாலை இல்லை, இல்ல தண்ணீர் வசதி இல்லை, ஏதோ ஒன்று சம்திங் வந்து அந்த ஊரோட வளர்ச்சிக்காக எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த பண்டை பயன்படுத்தி அந்த ஊரை வளர்ச்சிக்கு நேரம் கொண்டு போனாங்கன்னா நம்ம இந்த மாதிரி செயல்களை செய்யும் போது கண்டிப்பா நம்ம வரவே இருக்கணும். ஆனா அதிலிருந்து வரக்கூடிய இந்த மரங்கள் ஏலமிடப்பட்டு வருவது, மீன்கள் ஏலமிடப்பட்டு அந்த வருவாயை ஒரு சில சமுதாயங்கள் மெஜாரிட்டியாக வந்து ஒரு ஊரில் இருக்காங்கன்னா அந்த சமுதாயத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களை வந்து அவங்க வந்து மேம்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதாவது ஒரு ஊருக்குள்ள வந்து ஒரு 5 சமுதாய மக்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு சமுதாய மக்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 100 குடிக்கு மேலே இருக்காங்க, பிற சமுதாய மக்கள் ஒரு 10 குடி, 5 குடி, 20 குடி இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடிய அந்த அரசுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய அந்த வேலையில் வரக்கூடிய வருமானத்தில் அப்படியாவது ஒரு கிராம வாரியாக அந்த கம்யூனிட்டி வாரியாக என்ன செய்யணும் அப்படின்னா பிரித்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கவுங்க மேம்பாட்டுக்காக அவங்கவுங்களோட தொழிலை மேம்படுத்திக் கொள்வதற்கு அவங்கவுங்க ஊர் வசதியை மேம்படுத்திக் கொள்வதற்கு அப்படி பிரித்து கொடுத்தாலும் நம்ம வரவேற்கிறோம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு சில தவறுதலுக்காக மட்டுமே அந்த பண்டு பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற தொடர் குற்றச்சாட்டு வர்றதுனால தான் நாம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த தகவல் பெறுமை சட்டத்தில் இந்த தகவல்லாம் கேட்டிருக்கோம். இந்த தகவல் வந்ததுக்கப்புறம் நம்ம கூடுதலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஊரா லெவலில் வந்து ஊராட்சித்துறை லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மாய் ஏல விடுவதற்கோ ஒரு ஏரி ஏல விடுவதற்கோ என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் நம்ம அவங்க தந்ததை வச்சு நம்ம வந்து வீடியோ பதிவு பண்ணுவோம். ரெண்டாவது பிடபிள்யூடிக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் வந்து இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு பதில் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பதிலை குறித்து நம்ம இன்னொரு வீடியோவில் கட்டாயம் நம்ம சொல்ல தான் போகிறோம். இந்த வீடியோ வந்து நம்ம வெளியிடுவ நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் நம்ம வந்து எதிராகவோ யாரையும் நம்ம பழிவாங்க நோக்கத்திற்காகவோலாம் கிடையவே கிடையாது. நிச்சயமாக ஒரு ஊர் நல்லா இருக்கணும், ஒரு ஊர் வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெருமக்கள் அந்த ஊரில் இருப்பாங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய பண்டுகளை வச்சு அந்த ஊரை நல்லா மேம்படுத்துறாங்க அப்படின்னா நம்ம வரவேற்கிறோம். அதே சமயத்தில் அரசுக்கு மிகப்பெரிய லெவலில் இழப்பீடுகளை ஏற்கக்கூடிய எதையுமே நம்ம வந்து ஏற்க முடியாது. அரசுக்கு வரக்கூடிய பணத்தை அரசு கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி இதில் வரக்கூடிய பண்டுகளை வந்து மிக சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. ஆர்டிஐயில் கேட்கப்பட்ட தகவல் வந்ததுக்கப்புறம் நம்ம கூடுதலாக இன்னொரு வீடியோவில் நம்ம மேலும் இதை குறித்து நம்ம பேசுவோம். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.